ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான எக் பிரியாணி, முட்டை பிரியாணி. ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கும் வீக்கெண்ட்ஸ்லேயும் குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான பிரியாணி இந்த முட்டை பிரியாணி. ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட டக்குன்னு பண்ணிடலாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்ச அருமையான இந்த எக் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம ரைஸை அளந்து ஊற வச்சிடலாம். இங்கே 2 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிறேன். 2 கப் எடுத்தாச்சு. இந்த அரிசி நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா 2 வாட்டி கழுவியாச்சு. இப்போ நல்லா தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். சமைக்கிற வரைக்கும் ஊறிட்டுருக்கட்டும். ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ஊறுனா போதும், அதிக நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இருக்கட்டுங்க. அடுத்தது முட்டை. இங்கே 6 முட்டை எடுத்துருக்கிறேன், நல்லா பாயில்டு எக்ஸு. இங்கே முட்டைகளை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலே அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே 6 முட்டை ரெடியாக இருக்குங்க. இதை வந்து லைட்டாக நம்ம கத்தி வச்சு எல்லாம் செடுக்கீறி வச்சிடலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உப்பு காரம்லாம் வந்து நல்லா பிடிக்கும். ஸோ இப்படி கட் பண்ணி வச்சுருங்க எல்லா முட்டைகளும். கொஞ்சம் நெருக்கமாகவே கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த முட்டைகளை லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கு இங்கே ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலில் 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக விட்டுறாதீங்க. நம்ம மசாலா பொடி சேர்த்த உடனே டக்குன்னு கரிஞ்சிரும். ஸோ ஆயில் போட்டு விட்ட உடனே லைட்டாக சூடான உடனே எல்லா மசாலா பொடியும் போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம முட்டைகளை அடுக்கி விட்டுறலாம். இங்கே நம்ம ஏற்கனவே வேக வச்சு லைட்டாக கட் பண்ணி வச்ச 6 முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண விடுங்க. ரொம்ப அதிக நேரம் வேண்டாம். இந்த முட்டைகளெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். குக்கர் இங்கே வச்சாச்சு. சூடான உடனே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். நல்லா இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி ஸ்டோன் ஃப்ளார், 1 ஸ்டார் அனைஸ், 1 மராத்தி முக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து விட்டுடலாங்க. நல்லா இந்த ஆயிலில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நல்ல ஒரு ஸ்பைசி ஃப்ளேவர் வரட்டும். இப்போ நல்லா 2 பெரிய வெங்காயம் சன்னமாக நீளமாக கட் பண்ணின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க. இந்த பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்ச புதினா 1 கையளவு, புதினா 1 கையளவு, பொடியான இருக்கணும் கொத்தமல்லியாலையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து விட்டுறலாங்க. இஞ்சி பூண்டு விழுது இங்கே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அடுத்தது மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. காரம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடியை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுறணும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுருங்க. ஸோ தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்துடும், கீழே அடி பிடிக்காது. ஸோ நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு. நான் இங்கே கல் உப்பு சேர்த்துருக்குறேன்.
நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வரணும். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு மேலே இருக்குங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா இந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்குறோம், ஸோ 3 கப்பு தண்ணி விட்டுக்கணும். எந்த டம்ளர்லேயும் எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் தண்ணியும் அளந்துருங்க. இங்கே குக்கரில் வேக வைக்கிறோம் பாசுமதி ரைஸ். ஸோ 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இங்கே ரைஸ் வந்து டம்ளர் நிறைய நிறச்சி அளந்தேன், ஸோ தண்ணி அதே மாதிரி எடுத்தாச்சு. 1 கப்புக்கு 1.5 கப்பு, ஸோ மொத்தம் 3 கப்பு தண்ணி விட்டாச்சு. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்தது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்த பாசுமதி ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். வெயிட் போட வேண்டாம், இருக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் திறந்துட்டு நம்ம எக்கு போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா வந்து ரைஸ் வந்து வெந்துருச்சு. ஒரு பாதி அளவுக்கு 50% வெந்தாச்சு. இப்போ தண்ணியும் வந்து அங்கே கம்மியாகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எக்குகளை அடுக்கி விட்டுறலாம். அதாவது நம்ம பாயில் பண்ணி உப்பு காரம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை போட்டு விட்டுட்டு ரைஸ் எல்லாம் ஒன்றும் கிளறி விட வேண்டாம். எக்கு வந்து இப்படி மேலே அப்படி இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் அங்கே ரைஸ் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்ல புதினா கொத்தமல்லி இலை மேலால் போட்டு விட்டுடலாங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம் ஃப்ளேமில் வச்சிடணும். லிட்டை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரே விசில் அல்லது 5 மினிட்ஸ், விசில் வரலன்னா 5 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 5 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த ப்ரெஷர் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் திறக்கிறேன். வா, சூப்பராக ஜம்முன்னு நம்மளுடைய எக் பிரியாணி நல்லா கமகமேனு வாசனையோட ரெடி ஆகிருச்சுங்க. சாதமும் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக வெந்திருக்கு, பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச எக் பிரியாணி. இது கூட நல்ல ஒரு ஆனியன் ரைத்தா, ஒரு தயிர் பச்சடி இருந்தால் போதும், செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு வீக்கெண்ட்ஸ்லேயும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் இல்லை குயிக்காக ஏதோ சமைக்கணுனாலும் இதை செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.